அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 பொருண்மை பண்பாடு உரைநடை உலகம் ஏறு தழுவுதல். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடியுள்ளார் பாரதியார். விளையாட்டு என்றால் பாப்பாவிற்கு மட்டும்தானா? மாணவர்களே, நம் அனைவருக்குமே கொண்டாட்டம்தான் இல்லையா? அத்தகைய விளையாட்டு வகைகளுள் ஒன்றான வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றியே இப்பாடத்தில் காண இருக்கிறோம். தமிழராகிய நாம் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறோம். அவற்றுள் நம் அனைவருக்குமே பிடித்தமான விழா என்றால் எது? பொங்கல் திருநாள் தானே. ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 4 நாட்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். முதல் நாள் போகி பண்டிகையாகவும், 2ஆம் நாள் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் தைத்திருநாளாகவும், 3ஆம் நாள் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டு பொங்கலாகவும், 4ஆம் நாள் காணும் பொங்கலாகவும் கொண்டாடி வருகிறோம். இதில் 3ஆம் நாள் கொண்டாடும் மாட்டு பொங்கல் அன்று அனைவரும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்திருப்போம். எதற்காக? ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டை காண்பதற்காக. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றுரைத்தார் பாரதியார். பாரதியார் சொன்னது வெறும் கற்பனை கூட்டம்னு சொல்ல முடியாது. அத்தகைய இயற்கை கூட்டத்தோடு இணைந்து தம் வாழ்வியலில் இன்பம் கண்டவர்கள்தான் நம் பண்டைய தமிழர்கள். நம் பண்டைய தமிழர்களுடைய வாழ்வு வெறும் தமிழோடு இணைந்தது மட்டும் கிடையாது, இயற்கையோடு இணைந்த தமிழ் பண்பாட்டையும் பறைசாற்றக்கூடியது. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தியவர் நாமக்கல் கவிஞர். அத்தகைய சிறப்பான அடையாளத்திற்கு காரணம் நம் பண்டைய தமிழ் மக்களின் மிகச்சிறந்த பண்பாட்டு கூறுகளே. அது என்னென்னு பார்த்தோம்னா, விருந்தோம்பல், கொடை, நட்பு, வீரம். அதில் முதலாக பார்த்தா விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகம் அலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்து அன்பு கலந்து பாராட்டுவதே விருந்தோம்பல். அத்தகைய விருந்தோம்பலின் சிறப்பை உணர்ந்துதான் நம் திருவள்ளுவர் கூட விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தையே படைத்தளித்துள்ளார். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. அதாவது, வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்கின்றவர்கள் ஒருபோதும் துன்ப நிலையை அடைய மாட்டார். பண்டை தமிழரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விருந்தோம்பும் பண்பு நிறையவே இருந்திருக்கின்றது. கொடை. சங்ககாலம் முதல் இக்காலம் வரை கொடுத்து சிவந்த கைகளே நம் தமிழ் மக்களுடைய கைகள். அவ்வகையில் சான்றாக கூற வேண்டுமென்றால், மழை வரும் முன் ஒரு அழகிய ஆண்மையில் ஒன்று தோகை விரித்து ஆடுகிறது. அவ்வழியே உலா வந்த கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பேகன் என்னும் மன்னன் அம்மயில் குளிரால்தான் நடுங்குகின்றது என அஞ்சி தான் அணிந்திருந்த அப்போர்வையை எடுத்து மயிலுக்கு போர்த்தினான். அவ்வகையில் ஒரு பறவை கூட தன் நாட்டில் துன்பப்படக்கூடாது என்பதை உணர்ந்து அதன் துயர் தீர்த்த கொடை வள்ளல்கள் நிறைந்த நாடு நம் தமிழகம். நட்பு. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் இருவரும் நேரில் காணாமலேயே நட்பு கொண்டவர்கள். அவ்வாறு கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீக்க துணிந்த போது தானும் சென்று உயிர் நீர்த்து பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் நட்பிற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர்கள். கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் நம் தமிழன் பண்பாட்டை விதைத்து செல்லவில்லை, வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றுள்ளான். அவ்வகையில் பண்டைய தமிழ் மக்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி இப்பாடத்தில் காண இருக்கிறோம். ஏறு தழுவுதல். ஏறு. ஏறு என்ற சொல் காளையை குறிக்கும். ஏறு தழுவுதல் சீரிப்பாயும் காளைகளை தழுவி அடக்குவது அல்லது அதன் கொம்பினை பிடித்து வீழ்த்துவதான விளையாட்டே ஏறு தழுவுதல். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் ஒரு அங்கமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெகு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவே ஏறு தழுவுதல். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. அத்தகைய உழவுக்கு உதவி செய்ய ஏரில் பூட்டிய காளை மாடுகளை நாம் ஏர்மாடுகள், ஏறுகள், எருதுகள் என்று அழைக்கிறோம். உழவு தொழிலுக்கு உறுதுணை செய்யும் கருவிகளோடு உழவுக்கு பெருந்துணை செய்யும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விழாவாதான் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு கழுத்தில் மணியாரம் கட்டி கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி மூக்கணாங்கயிறு, பிடிகயிறு, கழுத்துக்கயிறு முதலியவற்றை புதிதாக அணிவித்து பூமாலை அணிவித்து
பொங்கலிட்டு வழிபடுவர். அவ்வாறு தளிகை பொங்கலை, தளிகை பொங்கல்னா இறைவனுக்கு படைக்கப்பட்ட அந்த பொங்கலை மாடுகளுக்கும் ஊட்டி மகிழ்விப்பர். இவ்வாறு இதன் தொடர்ச்சியாக உருவானதே ஏறு தழுவுதல். அதாவது வேளாண் குடிமக்களின் உழைப்போடும் உணர்வோடும் கலந்த இந்த மாடுகளுடன் விளையாடி மகிழும் உறவாக உருக்கொண்டதே இந்த ஏறு தழுவுதல். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் உணர்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு. அந்த கொம்பினை அடக்கி இளைஞர் தம் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு ஏறு தழுவுதல். இத்தகைய மரக்குடியில் பிறந்த நம் தமிழர் இயற்கையை சார்ந்தும் இயற்கையோடு இணைந்தும் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக உள்ளன. சரி, இந்த ஏறு தழுவுதல் எவ்வாறு உருவானதுன்னு ஒரு சிறிய நிகழ்வா பார்க்கலாமா? அதாவது ஆதி மனிதன், நாடோடிகளாக வாழ்ந்த ஆதி மனிதன் ஒரு இடத்தில் குழுக்களாக வாழ முற்பட்டான். அப்போது படிப்படியாக நாகரிக வளர்ச்சி பெற்று கால்நடைகளை வளர்க்க தொடங்கினான். அதாவது அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மண் அசையா சொத்து, மாடுகள் செல்வமாக கருதப்படுகின்ற மாடுகள் பார்த்தா அசையும் சொத்து. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செல்வத்தை கவரணும், ஒரு குழுவை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆண் நிறைகளை கவர போகிறாங்க. அப்போ ஆண் நிறை கவர்வதற்கும் அத்தகைய ஆண் நிறைகளை மீட்பதற்கும் வீரம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம் பண்டைய தமிழர்கள் இருந்துள்ளனர். அவ்வாறு உருவானதே, படிப்படியாக வளர்ச்சி பெற்று உருவானதே ஏறு தழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டு. சரி, இதற்கான சான்றுகள் இருக்கான்னு பார்த்தா நிறைய சான்றுகள் இருக்குது. இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதில் சங்க இலக்கியமான எட்டு தொகையில் ஒன்றான கலித்தொகையில் இதற்கான, அதாவது ஏறு தழுவுதலுக்கான சான்றுகள் இருக்குது. எட்டு தொகையின் நூல்களை பற்றி பார்க்கலாம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியொடு, அகம் புறம் என்ற இத்திரத்த எட்டு தொகை. இதன் சிறப்பே பார்த்தீங்கன்னா கற்றறிந்தார் ஏத்தும் களி. அதாவது கற்றறிந்தவர்கள் மத்தியிலும் ஒரு சிறப்பு மிக்க நூல் எதுனா கலித்தொகையை சொல்லலாம். இதில் மொத்தம் 150 பாடல்கள் இருக்குது. அதில் சோழன் நல்லுருத்திரன் பாடிய 17 பாடல்கள் முல்லைக்களி பாடல்கள். இந்த 17 பாடல்கள்லேயும் 6 பாடல்கள் ஏறு தழுவுதலை பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, ஏன் முல்லைக்களியில் மட்டும் ஏறு தழுவுதல் நடைபெற்றிருக்கு? அதற்கான சான்றுகள் பொதுவாக பார்த்தா பண்டைய காலங்களில் முல்லைக்களியில் அதிக அளவு ஏறு தழுவுதல் நடைபெற்றிருக்கான சான்றுகள் இருக்குது. ஏன்னா முல்லைப்பகுதி காடும் காடு சார்ந்த இடமும், அங்கே இருக்கிற மக்களை ஆயர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணிறை மேய்ப்பவர்கள் ஆயர், ஆணிறைனா பசு கூட்டங்கள். அப்போ பகைவரின் தாக்குதலுக்கு முதலில் உட்படும் பகுதியும் நம்மளோட முல்லைப்பகுதி தான். அதனால் அங்கே இருக்கிறவர்கள், அதாவது புலி முதலான கொடிய விலங்கிடமிருந்து தம் பசுக்களை காக்க வேண்டிய நிலையில் ஆயர்கள் இருந்தாங்க. அதனால் அங்கிருக்கிற மக்கள் வீரம் செறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என எண்ணினர். ஆயர் தம் மகளை மணக்க வரும் ஆடவர் வீரம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என எண்ணினர். அதனால் ஆயர் குலத்தில் பெண் குழந்தை பிறக்கும் போதே, பெண் மகவு பிறக்கும் போதே காளைக்கன்று ஒன்றை வளர்க்க தொடங்குவார்கள். அப்பெண் வளர்ந்து வரும்போது அக்காளைக்கு சிறப்பான போர் பயிற்சி கொடுத்து ஏறு தழுவுதலுக்கு தயார் நிலையில் வைப்பார்கள். அப்போ இந்த பெண் திருமண பருவம் எய்தி வரும்போது அந்த காளையும் தயார் நிலையில் இருக்குது. அப்போ அந்த காளையை அடக்கும் வீரனுக்கே அப்பெண் மணமாலை சூடுவாள் அப்படின்னு முரசறைந்து அறிவித்து ஏறுகோள் விழாவை நடத்துவர். இவ்வாறு முல்லைநிலப் பகுதியில் ஏறுகோள் விழா நடக்கும். நமக்கு கொடுத்திருக்கிற பாடல் பார்த்தா, அதாவது கலித்தொகையில் கொடுத்திருக்கிற பகுதியில் 102வது பாடல் அடிவரையறை 21லிருந்து 24 வரைக்கும். அந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு களக்காட்சி, அதாவது ஏறு தழுவுதல் களக்காட்சியை கற்பனை செய்து கொள்வோமா? அந்த ஏறு தழுவுதலை காண ஆயர்குலத்து மகளிர், சுற்றத்தார், பொதுமக்கள் அனைவரும் பரணில் சுற்றி அமர்ந்திருக்காங்க. அப்போது அந்த களத்தில் வகை வகையான காளைகள், என்னென்ன காளைகள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளேறு, கரிய காளை உள்ளிட்ட பல வகையான காளைகள், குறால் காளை உள்ளிட்ட பல வகையான காளைகள் அங்கே வகை வகையாக நிறுத்தப்பட்டிருக்கு. அது சாதாரணமாலாம் நிற்கலை, மிடுக்கோடும் சினத்தோடும் நிற்குது. அது இருந்தாலும் எக்குளமும் போற்றும் ஆயர் குலத்து வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காளையை அடக்குவதற்கு தயார் நிலையில் நிற்கிறாங்க. அதாவது ஆயர் குலத்து பெண்கள், சுற்றத்தார், பொதுமக்கள் அனைவரும் பரணில் சுற்றி அமர்ந்திருக்காங்க.
வகை வகையான காளைகள் களத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கு. அவற்றை அடக்க ஆயர்குல வீரர்கள் தயார் நிலையில் நிற்கிறாங்க. அப்போது அந்த காளையினோட செயல் எப்படி இருக்குன்னா, களத்தில் எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். எழுந்தது துகள், அதாவது அந்த காளை சினத்தோடு சீறி பாய்ந்து வரும்போது அந்த களத்தில் ஏறுதளவுதல் களத்தில் கீழிருக்கின்ற மண்ணெல்லாம் புழுதியாக மேலே எழுகிறது. ஏற்றனர் மார்பு, அவ்வீரர்கள் அதாவது ஆயர்குலத்து வீரர்கள் அதற்கும் அஞ்சாமல் தன் மார்பினை முன்னிறுத்தி பாய்கின்றனர். அப்போது கவிழ்ந்தன மறுப்பு, மறுப்பு என்பதன் பொருள் கொம்பு. அந்த மறுப்பு, மறுப்பை உடைய அந்த காளைகள் அவர்களை முட்டுவதற்காக தன் கொம்பினே கீழே சாய்க்கிறது. கலங்கினர் பலர், இக்காட்சியை கண்டு அங்கிருந்த கூட்டத்தர் அனைவரும் கலங்கி நின்றனர். அதாவது எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இந்த பாடல் வரிகளுக்கான விளக்கம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் அந்த ஏறுதழுவுதல் களத்தில் அந்த காளையை அடக்கும் வீரனுக்கு அப்பெண் மணமாலை சூடுகிறார். இவ்வாறு ஏறுதழுவுதல் விழா முடிந்து திருமணமும் முடிந்து விடுகிறது. அடுத்தது நமக்கு கொடுத்திருக்கிற பாடல் பார்த்தா கலித்தொகையில் 106வது பாடல், அடிவரையறை 7-10 வரைக்கும். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏறுதழுவுதல் களத்திலிருந்து அந்த காளைகள் தன் மேய்ச்சல் நிலத்திற்கு அந்த ஆயர் அழைத்து சென்றுட்டு போகிறார். அப்போ அந்த காளைகள் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே அந்த களத்திலிருந்த அதே சினத்தோடையும் மிடுக்கோடையும் போகும்போது, மேய்ச்சல் நிலத்துக்கு போகும்போது நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய், துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல, களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. அதாவது நீர் எடுப்பவை, இதற்கு முன்னாடி அந்த ஏறுதழுவுதல் களத்தில் அந்த மண்ணையெல்லாம் புழுதியாக்கிய அந்த காளைகள் நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, இப்பொழுது இந்த மேய்ச்சல் நிலத்திற்கு செல்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த நிலத்தை நொறுக்குகிறது, அடித்து நொறுக்கின. அது மட்டும் இல்லை, மாறு ஏற்று சிலைப்பவை, அந்த களத்திலிருந்த காளைகள் தம்முள் மாற்று கருத்து கொண்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன. மண்டி பாய்பவை, சில காளைகள் என்ன பண்ணுது, ஒன்றின் மேல் ஒன்று பாய்கிறது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறாருன்னா, அந்த புலவர் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம், துளங்கு அப்படின்னா அசைதல், அதாவது அசைகின்ற இமிழையுடைய அந்த காளைகள் களம் புகும், போர்க்களத்துக்குள் புகும், மல்லர் வனப்பு ஒத்தன, மருத நிலத்து போர் வீரர்களை ஒத்தவையாக இருக்கின்றது. புலவர் என்ன சொல்கிறாரு, அந்த காளைகளை மருத நிலத்து போர் வீரர்களோட ஒப்புமைப்படுத்துகிறாரு. அப்போ அந்த ஏறுதழுவுதல் காளைகள் எவ்வளவு வீரம் செறிந்தவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடலில் பார்க்குறோம். அதாவது நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய், துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல, களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. அப்போ ஏறுதழுவுதல் மட்டும் கிடையாது, ஏறுதழுவுதல் முடிந்து தன் மேய்ச்சல் நிலத்திற்கு அந்த காளைகளை அழைத்து செல்வதில் கூட அந்த ஆயர் குலத்தவர் வீரம் செறிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கலித்தொகையில் மட்டும்தான் இதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, சங்க இலக்கியங்களில் கலித்தொகை மட்டும் கிடையாது. அடுத்தது 50 காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் அப்படிங்கிற பகுதியில் ஆய்ச்சியர் குறவையில் கண்ணகி ஆயர்பாடியில் மாதிரி வீட்டில் தங்கி இருக்கும்போது 7 சிறுமியரை அழைத்து குறவை கூத்து ஆடுமாறு சொல்கிறாங்க. அப்போ அந்த 7 பெண்களும் தான் சிறுவயதிலிருந்து தன்னோட வளர்ந்த காளைகளை பற்றியும் அக்காளைகளை அடக்கும் வீரனுக்கே அப்பெண் மணமாலை சூடுவோம் என்பதையும் நடித்து காட்டும் விதமாக குறவை கூத்து ஆடுகின்றனர். சரி, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கான்னா, இலக்கண நூல், அதாவது இலக்கண நூல்களுள் ஒன்றான புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் ஒழிபியல்ங்கிற பகுதியில் வென்றிகளை பற்றி கூறும் இடத்தும் இந்த ஏறுகோள் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற பகுதியில் ஏறுகோள், அதாவது எருது கட்டி என்கிற மாடு விடுதல் விழாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதாவது 8 தொகை நூல்களுள் ஒன்றான கலித்தொகையிலும் 50 காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்திலும்
இலக்கண நூல்களுள் ஒன்றான புறப்பொருள் வெண்பா மாலையிலும் பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான கண்ணுடையம்மன் பல்லு நூல்களிலும் இதை பற்றின செய்திகள் ஏறுதழுவதியை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அக்கால இலக்கியங்களில் மட்டும் கிடையாது, இக்கால இலக்கியங்களிலும் ஏறு தழுவுதல் காளையை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அது எதெல்லாம் பார்த்தா, ராஜமையரின் கமலாம்மாள் சரித்திரம் நூலிலும், கூப்பா ராஜகோபாலரின் வீரம்மாளின் காளை நூலிலும், சிசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல் என்ற நூலிலும் ஏறு தழுவுதல் மற்றும் காளையை பற்றிய செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் வகையாக அமைந்துள்ளது. இது மட்டும் கிடையாது, இலக்கியங்களில் மட்டும் ஏறு தழுவுதலை பற்றிய செய்திகள் இருக்கான்னு கேட்டால், அதையும் தாண்டி தொல்பொருள் சான்றுகளும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, நடுகள், புடைப்பு சிற்பங்கள், ஓவியங்கள், அகழாய்வு. நடுகள் யாருக்காக நடப்படுது? போரில் வீர மரணம் அடைந்தவர்களுக்காகவும், விலங்குகளோடு போராடி மரணமுற்றவர்களுக்காகவும் நடப்படுவதே நடுகள். இதில் பார்த்தா பன்றி குத்திக்கள், புலி குத்திக்கள், குதிரை குத்திக்கள், எருது பொறுதார்கள் என பல வகையான நடுகற்கள் இருக்குது. புலியோடு போராடி மரணமுற்றவர்களுக்காக நடப்படுவதே அந்த புலி குத்திக்கள். இது மாதிரி எருதோடு போராடி மரணமுற்றவர்களுக்காக நடப்படுவது தான் அங்கே எருது பொறுதார்கள். சேலம் மாவட்டம் கருவந்துறை என்னும் ஊரில் எருது பொறுதார்கள் ஒன்று உள்ளது. கோபுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்த நடுகளோட பொறிப்பு. அதாவது கோபுரி கருவந்துறை என்னும் ஊரில் எருது விளையாடி மரணமுற்றவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயலு நட்டக்கல்லே அக்கல். சரி, நடுகள் மட்டும்தான் இதற்கான சான்றா? இல்லை, அதற்கான ஓவியங்களும் இருக்குது. அதாவது ஏறு தழுவுதலுக்கான ஓவியங்கள்னு பார்த்தா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரிக்கையூர் என்ற இடத்தில் சீரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று காளைகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கு. அதாவது இது பாறை ஓவியம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவி என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. இது எல்லாமே பண்டை காலங்களிலிருந்து ஏறு தழுவுதல் நடைபெற்றதற்கான சான்றுகள். பழம்பெரும் நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகத்தில் காளையை தெய்வமாக வழிபட்டனர் என்பதற்கான அகழாய்வு சான்றுகள் இருக்குது. மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அப்போ இலக்கியங்களில் மட்டும் கிடையாது, தொல்பொருள் சான்றுகளும் ஏறு தழுவுதலுக்கு சான்றுகளாக இருக்குது. 1954 வெளியிடப்பட்ட இரண்டனா நாணயத்தில் காளையின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏறு தழுவுதல் பண்பாட்டு அடையாளமாகவும் நீட்சியடைந்துள்ளது. அதாவது முல்லை நிலத்து மக்கள், காடும் காடு சார்ந்த இடமாகிய முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும், வயலும் வயல் சார்ந்த இடமாகிய மருத நிலத்து மக்களின் வேளாண் உற்பத்தி தொழிலோடும், மணலும் மணல் சார்ந்த இடமாகிய பாலை நிலத்து மக்களின் போக்குவரத்து தொழிலோடும் பின்னி பிணைந்து அடையாளமாக நீட்சியடைந்துள்ளது. முல்லை நிலத்தில் நடைபெற்ற ஏறு தழுவுதல் தற்போது பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது. மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், ஏறு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது விரட்டு, எருது கட்டி, சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டு தற்போது ஜல்லிக்கட்டு என வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சல்லிக்கட்டுங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, சல்லிக்கட்டு தற்போது ஜல்லிக்கட்டு என வழங்கப்பட்டு வருகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற ஒரு வளையம். புளியங்கொம்பினால் வளையம் செய்து அதை மாட்டின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடுவர். அக்காளையை அடக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இந்த ஏறு தழுவுதல் நம்ம ஊரில் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால், இல்லை, மேலை நாடுகள்லேயும் ஏறு தழுவுதல் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தா, ஸ்பெயினோட தேசிய விளையாட்டு இந்த காளை சண்டை தான். இந்த காளை சண்டையில் அவங்க ஆயுதங்களை பயன்படுத்துவது கூட உண்டு. அதாவது அந்த ஆட்டத்தோட முடிவில் மேலை நாடுகள் ஒரு சில நாடுகளில் நடைபெறுகின்ற அந்த ஏறு தழுவுதலில் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை
கொல்லப்படுவது கூட உண்டு. இது அந்நாட்டு மக்களின் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பண்பாட்டிலும் பண்பட்ட நிலத்தில்தான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும். அத்தகைய பண்பட்ட நிலமான நம் தமிழகத்தில் விளைந்த ஏறு தழுவுதலில் நம் மக்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவது கிடையாது. ஏறு தழுவுதலின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளையை வழிபாடு செய்வர். இது மட்டும் கிடையாது, சில இடங்களில் அந்த காளை கூட வெற்றி பெறுவது உண்டு. அடக்க முடியாத காளைகள் இருந்ததுன்னா அது கூட வெற்றி பெறுவதாக உண்டு. இது நம் நாட்டு மக்களோட அன்பையும் வீரத்தையும் அரவணைத்து அடக்குபவனே வீரன் என்பதை மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க பன்னெடுங்காலமாக நம்மளோட வந்துட்டுருக்கிற இந்த ஏறு தழுவுதலை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரோட கடமை. பண்பட்ட நிலத்தில்தான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும். அத்தகைய பண்பட்ட நிலமான நம் தமிழகத்தில் விளைந்த ஏறு தழுவுதலில் நம் மக்கள் எவ்வித ஆயுதத்தையும் பயன்படுத்துவதில்லை. ஏறு தழுவுதலின் தொடக்கத்திலும் முடிவிலும் அக்காளைகளுக்கு வழிபாடு செய்வர். சில இடங்களில் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. அங்கே அக்காளைகளே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அன்பையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் நம் ஏறு தழுவுதலில் அரவணைத்து அடக்குபவனே வீரராக போற்றப்படுகிறான். ஜல்லிக்கட்டிற்கு சிறப்பு பெற்ற காங்கயம் காளைகளை பற்றிய ஒரு சில தகவல்களை இங்கே காணலாம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னம் காங்கேயம் மாடுகள். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம். பிறக்கும்போது சிவப்பு நிறமாக இருக்கும். 6 மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடும். ஏறு தழுவுதலுக்கு பெயர் பெற்றது. இதில் பசுக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஏர் உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன. இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் இக்காங்கேயம் காளைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வை வெளிப்படுத்தும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். வாழ்க்கையிலும் சரி, விளையாட்டிலும் சறி, தமிழர்கள் உயரிய அறத்தை தவறாமல் கடைபிடித்திருக்கின்றனர் என்பதற்கு இதுவே சான்று. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளுள் எஞ்சியிருக்கும் ஏறு தழுவுதலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய காளைகளும் மாடுபிடி வீரர்களும் முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். காளையை அடிக்கவோ எந்த விதத்திலும் துன்புறுத்துவதோ கூடாது. அக்காளைகள் மருத்துவர் கண்காணிப்பிலும் காவல்துறையினரின் தொடர் கண்காணிப்பிலும் இருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு காளைகள் களத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் 20 நிமிடங்கள் ஓய்வளிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு காளைகள் நிறுத்தப்படும் இடத்தில் மழை மற்றும் வெயில் பாதிக்காமல் இருக்க கூடாரம் அமைக்க வேண்டும். போட்டியாளர்களான ஜல்லிக்கட்டு காளை மற்றும் மாடுபிடி வீரர்கள் இருவரும் முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பின்பே போட்டிக்கு அனுமதிக்கப்படுவர். ஜல்லிக்கட்டு விளையாட்டு தற்போது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது. அவற்றுள் குறிப்பிட்ட 3 வகைகளை மட்டும் தற்போது காணலாம். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. வாடிவாசல் என்ற வாயில் வழியாக காளை திறந்து விடப்படும். திறந்தவுடன் சீறிக்கொண்டு ஓடும் காளையை வீரர் ஒருவர் மட்டும் தாவி அதன் திமிழை பிடித்து குறிப்பிட்ட தூரம் செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் அவ்வீரரே வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்வார். காளையை யாராலும் அடக்க முடியவில்லை என்றால் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதுவே வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. வேலி மஞ்சு விரட்டு. வேலி மஞ்சு விரட்டில் காளையின் மூக்கு கயிற்றை அவிழ்த்து விடுவார்கள். அது எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் ஓடலாம். வீரர்கள் அதை அடக்க வேண்டும். இவ்விளையாட்டு 5 மணித்துளிகளிலிருந்து 30 மணித்துளிகள் வரை கூட நடைபெறும். வடம் மஞ்சு விரட்டு. வடம் என்றால் தமிழில் கயிறு என்று பொருள்படும். காளையை கயிற்றில் கட்டி குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே 7 பேர் அல்லது 8 பேர் கொண்ட குழு அடக்க வேண்டும். இதுவே வடம் மஞ்சு விரட்டு. முயற்சி, பயிற்சி, வெற்றி. இது நமக்கு மட்டுமல்ல மாணவ செல்வங்களே, ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தான். ஆம், அவற்றுக்கென சில தனியான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு விளையாட்டில்
வாடிவாசல் முன்பு மாடுபிடி வீரர்கள் கும்பலாக இருப்பர். அவர்களை மிரட்டும் காளைகள்தான் பிடிபடாமல் செல்லும். அதனால் அவற்றுக்கு வாடிவாசல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி பயிற்சி வழங்கப்படுகிறது. வாடிவாசலிலிருந்து காளைகள் வெளியேறும்போது எடுக்கும் வேகம்தான் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் இருக்க உதவும். இதற்கு அக்காளைகளுக்கு மூச்சு பயிற்சி தரப்படுகிறது. மேலும் நீச்சல் பயிற்சியும் காலை மாலை என இரு வேளைகளிலும் நடைப்பயிற்சியும் தரப்படுகிறது. மாடுபிடி வீரர்களை மிரட்டி சீறிப்பாய்ந்து செல்வதற்கும் திமிலை அடக்க வரும்போது உடலை லாவகமாக திருப்புவதற்கும் காளைகளுக்கு மண்ணை குத்தும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாடுபிடி வீரர்களுக்கும் சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. வாடிவாசலிலிருந்து காளைகள் வெளியேறும் முன்பே அது எந்த திசையில் திரும்புகிறது என்பதை கணித்து அதனை திமிழை பிடித்து அடக்குவதான பயிற்சி. மேலும் சுறுசுறுப்பாக இருக்க நீச்சல் பயிற்சியும் வீரர்கள் பெறுகின்றனர். இது மட்டுமன்றி ஜல்லிக்கட்டிற்கு செல்லாத சிறிய காளைகளை வைத்தும் பயிற்சி பெறுகின்றனர். அக்கால இலக்கியங்களில் மட்டும் கிடையாது, இக்கால இலக்கியங்களான ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம் நூலிலும் கூப்பா ராஜகோபாலரின் வீரம்மாளின் காளை என்ற நூலிலும் சீசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல் என்ற நூலிலும் காளை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. இது அடுத்த தலைமுறைக்கும் இச்செய்திகளை எடுத்து செல்வதாக அமைந்துள்ளது. இது மட்டுமன்றி ஈரோடு மாவட்டத்தின் நகரின் மையப்பகுதியில் காளையை அடக்குவது போன்ற சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இவை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக அமைந்துள்ளது. மாணவ செல்வங்களே, இதுவரை நம் ஏறு தழுவுதல் பாடப்பகுதியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதலுக்கான சான்றுகள் பற்றியும் நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் உள்ளிட்ட தொல்பொருள் சான்றுகள் பற்றியும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சியடைகிறது ஏறு தழுவுதல் என்பது பற்றியும் தமிழரின் அற உணர்வை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டே ஏறு தழுவுதல் என்பது பற்றியும் ஜல்லிக்கட்டு போட்டியின் விதிமுறைகள் குறித்தும் சில வகைகளை குறித்தும் அறிந்து கொண்டோம். இது குறித்து மேலும் கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ள அருகிலுள்ள நூலகங்களுக்கு சென்று நூல்களை வாசித்து பயன்பெறுங்கள். பண்டை தமிழர்களின் அற உணர்வை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி இதுவரை கண்டோம். நீங்களும் உங்கள் பகுதியில் கண்டு கழித்த ஏறு தழுவுதல் விழாவினை பற்றி செய்திகளை திரட்டி கட்டுரையாக எழுதி பாருங்கள். நன்றி மாணவ செல்வங்களே.